எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து இந்த மீஷோட ப்ரஷ் செட் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஸோ இவ்வளோ கம்மி விலையில வந்து ப்ரஷஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது உண்மையிலேயே குவாலிட்டி நல்லா இருக்குமா, இதை போட்டு அந்த மேக்கப் அப்ளை பண்ணா பார்க்க நல்லா இருக்குமா அப்படின்லாம் வந்து இந்த வீடியோல நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்க, இதையும் வந்து உங்க நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ கம்மியில உண்மையிலேயே நல்லா இருக்குமா மீஷோல அப்படின்னு தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ரஷஸ் இருக்கு. இந்த 10 ப்ரஷஸோட விலை வந்து இதுதான். ஸோ இவ்வளோ விலையில எப்படி 10 ப்ரஷஸ் உண்மையிலே குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 5 மேக்கப் ப்ரஷஸ், அதுக்கப்புறம் 5 கண்ணுக்கு ப்ரஷஸ் அதான் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒரு ப்ரஷஸுக்குமே வந்து இந்த கவர்லாம் போட்டு நீட்டாக பேக்கேஜ் பண்ணி இந்த விலை கொடுக்கறது பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ப்ரஷஸையும் நான் வெளியில் முதல்ல ஃபேஸ் ப்ரஷஸை வெளியில் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபேஸுக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதுதான் ப்ரஷஸு, கோன் ப்ரஷ்ஷு. ஓரளவுக்கு சிம்லராக தான் இருக்குது, பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கூனு, ஸ்டிப்ளர் ப்ரஷ், ஸ்லாண்டிங் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இந்த ப்ரஷ் தான் ஸ்லாண்டிங்காக இருக்கிற ப்ரஷ் தான் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன், ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். கேயோட ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். சும்மா இன்னும் லுக்கெலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ட்ரையல் தான் எப்படி இருக்கு. பரவாயில்லையே, நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா பிளெண்ட் ஆகுதுங்க, பியூட்டிஃபுல்லா பிளெண்ட் ஆகுது. எவ்வளவு ஈஸியா ஈவனா பிளெண்ட் பண்ணிடுச்சு, எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு எப்படா அப்படின்ற மாதிரி, இந்த வேலையில எப்படா சூப்பரா பிளெண்ட் ஆகுது. எந்த ஸ்ட்ரீக்ஸோ எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா பிளெண்ட் பண்ணிடுச்சு பாருங்களேன், சூப்பரா இருக்கு. ரொம்ப சாஃப்டா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லாம் ப்ரஷஸ் நல்ல வேலை ப்ரஷஸே நம்ம பண்ணும்போது அங்கங்க கொஞ்சம் ப்ரஷஸ் வரும் முகத்துல, ஆனால் அது எதுவுமே வரல. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா பிளெண்ட் பண்ணுது, குயிக்கா பிளெண்ட் பண்ணுது. இது வந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு உண்மையிலே நல்லா இருக்கு. க்ரீம் பத்தி எனக்கு தெரியல, பட் லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் உண்மையிலே சூப்பரா பிளெண்ட் பண்ணி விடுது, சூப்பரா பிளெண்ட் ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கு இந்த ப்ரஷ். சான்ஸே இல்லை, ஈஸியா சட்டு சட்டு சட்டுன்னு பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் நான் இந்த ப்ரஷ்ல. பார்க்க குட்டியா இருந்தாலும் சட்டு சட்டு சட்டுன்னு முடிச்சிருச்சு வேலைய, சூப்பர். அடுத்தது வந்து ஐ ப்ரஷஸ். ஐ ப்ரஷஸ் வந்து கன்சீலருக்கு எனக்கு தேவைப்படும். ஸோ ஐ ப்ரஷஸை வந்து காமிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே வந்து செம்மையாக இருக்கனால எனக்கு இன்னுமே வந்து நல்ல எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஐ ப்ரஷஸ். ஸோ இப்படி தான் இருக்குது, மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்குது, பட் சின்ன சின்ன சேஞ்ச் இருக்குது ஷேப்ஸுக்கு. ஓகே, நான் வந்து இந்த பாயிண்டட் ப்ரஷ் வச்சு, பாயிண்டட் இல்லை இந்த ஸ்லாண்டிங் ப்ரஷ் வச்சு கன்சீலர் கண்ணு கீழே போடலாம். சூப்பராக இருக்கு, சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. எந்த குறை சொல்ற அளவுக்கு இல்லை இந்த வேலைக்கு, இது ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்குறேன், க்ரீம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நைக்கோடது.
க்ரீம் எப்படி இருக்கு, எப்படி பிளெண்ட் பண்ணுது? க்ரீமும் வந்து நல்லா தான் பண்ணுது, நீங்களே பார்க்குறீங்க. க்ரீமும் வந்து நல்லா தான் பண்ணுது. அடுத்தது பவுடருக்கு இந்த டோம் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். பவுடருக்கு இன்றைக்கி நான் வந்து ஃபிட்மியோட லூஸ் பவுடர் நம்ம ஒன்றுமே டிஃபிகல்ட்டாக கொடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது லூஸ் பவுடர் உரிய ப்ரஷ் கிடையாது தான், பட் நாட் பேட் பர்ஃபார்மன்ஸ், நாட் பேடுன்னு சொல்லலாம். ஏன்னா பவுடருக்கு ஏற்ற மாதிரி பெருசாக ப்ரஷ் இல்லை, அது நல்லாயிருக்கு. இது ஃப்ளாட்டு, மற்ற இந்த ஸ்லாண்டிங் இருக்குது, இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லாண்டிங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு. ஆமாம், ஈஸியாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது அது ஃபவுண்டேஷனுக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ஈஸியாக இருக்கு. எனக்கு என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா குட்டியாக இருக்கிறதுனால யூஸ்வலாக ஃபேஸ் ப்ரஷ்லாம் வந்து பிக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி நல்லா பண்ணுது. அப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் ப்ரஷ், இது வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நல்லா தானே பண்ணுது, குட் பர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் பிக் பண்ண சிரமமாக இருக்குது இந்த ப்ரஷில் ப்ராடக்டை, மற்றபடி எடுத்துருச்சுன்னா நல்ல பிளெண்ட் பண்ணுது, நல்ல ஈவனாக அழகாக பிளெண்ட் பண்ணுது. நீங்களே பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா, அழகாக பிளெண்ட் பண்ணுது. நைஸ், நல்லாயிருக்கு. அடுத்தது ஆஃபீஸாக ஹைலைட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டோம் ப்ரஷ் வச்சு ட்ரை பண்ணுறேன். டோம் ப்ரஷ் யூஸ்வலாக ஹைலைட் பண்ண மாட்டாங்க, பட்டு நல்லால அப்படியே பேட்சியாக பண்ணுது, நல்லால. உங்களுக்கு அங்கே எப்படி தெரிஞ்சிடல, எனக்கு கண்ணாடில் பிளெண்ட் பண்ணவும் ரொம்ப கஷ்டப்படுது. இந்த ப்ரஷ் சொதப்பல் தான். ஸோ ஹைலைட்டுக்கு வேறு எதுவும் சரியாக இல்லை, ஸோ அதான் இது பண்ணேன். இது சொதப்பல். ஐஷேடோஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இன்சைட்டோட பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கலர் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி கண்ணுக்கு, ஐயோ நிறைய எடுத்துட்டனோ, பார்த்து எடுக்கணும். ஆ, பார்த்து எடுக்கணும், அவ்வளோதான். நிறைய எடுத்துட்டேன் இந்த சைடு, அதான் விஷயம். ஓகேன்னா சொல்லுவேங்க, ஏன்னா லிட்டுக்கு மேலே நம்ம வந்து திக்கான ப்ரஷ் இருந்தால் தான் அதை அப்ளை பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக, இது வந்து பிளெண்டிங்க்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ இது ஓகே தான். இதுவும் வந்து நல்ல பெரிய ப்ரஷ்ஷு. ஸோ நான் வந்து பிங்க் எடுக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளெண்டிங்க்கு வந்து நல்லா இருக்கு. எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால பிளெண்டிங்க்கு நல்லா இருக்கு ஆக்சுவலாக, பட் லிட்டுக்கு தான் வந்து கரெக்டாக ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்து இந்த பாயிண்டட் ப்ரஷ் வந்து சும்மா இந்த கார்னர்ஸ்க்கு இல்லை ஐலைனிங் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ம்,
ஓகேங்க, நல்லா தான் இருக்கு. ஐ ப்ரஷஸும் வந்து நல்லா தான் இருக்கு, நாட் பேடுன்னு சொல்லலாம். ஃபேஸ் ப்ரஷஸ் அட்டகாசம், சூப்பராக இருக்கு உண்மையிலே. இந்த மணிக்கு இந்த ப்ரஷஸ் எல்லாம் வந்து ரொம்ப 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 ஒர்த் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு வேணால் கீழே போட்டுருங்க, நான் வாங்கின லிங்க்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்ததில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.